பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தி ஏராளமான குடும்பத்தினரையும் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றிய தருணம். மகிழ்ச்சியோடு கண்மூடிய வீரர்கள். பயங்கரவாதிகளை எதிர்த்து சண்டையிட்டு உயிர் நீத்திருக்கும் 27 வயதுடைய கேப்டன் எம்வி பிரஞ்சல். சிறு வயதிலிருந்தே தனது தாய் நாட்டிற்காக இராணுவத்தில் இணைய வேண்டும் என்ற ஆசையோடு சேர்ந்து எண்ணம் போல் கேப்டனாகி தனது ஆசையை போரிட்டு தீர்த்து உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியர்களின் உள்ளங்களையும் கலங்க செய்திருக்கிறது. அரசியல் பிரமுகர்கள், முக்கிய அதிகாரிகள் படையெடுத்து வந்து இறுதி அஞ்சலி. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் படித்த கேப்டன் பிரஞ்சல் சிறு வயதிலிருந்தே இராணுவத்தில் சேர வேண்டும் என ஆசைப்பட்டாராம். பொறியியல் படிப்பில் தேர்வாகியிருந்த போதும் அதனை தொடராமல் கடந்த 2014 தனது கனவு பணியான இராணுவத்தில் இணைந்து தனது அசாத்திய திறமைகளால் கேப்டன் ஸ்தானத்திற்கு உயர்ந்தார். இந்திய இராணுவத்தின் 63வது ராஷ்டிரிய துப்பாக்கி அணியில் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றார். துப்பாக்கி சுடுதல் பயிற்சியில் வல்லவரான அவர் கடந்த 22ஆம் தேதி ஜம்முவின் ரஜௌரி, பூஞ்ச் என்ற 2 மாவட்டங்களின் எல்லை பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளாகவே வனப்பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவியதாக பாதுகாப்பு படையினர் அந்த அடர்ந்த காடு பகுதிகளை சுற்றி வலம் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அந்த பயங்கரவாதிகள் குலாப்கர் வனப்பகுதியில் பதுங்கியிருந்து அந்த ஊர் மக்களை சுற்றி வளைத்து அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மிரட்டுவதற்காக திட்டம் தீட்டியிருந்தது அறிந்து தேடுதல் குழுவினர் கேப்டன் பிரஞ்சல் தலைமையில் அந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். இருதரப்பினரும் பயங்கரமாக துப்பாக்கிச் சூடு நடத்தி கொண்டனர். இதில் கேப்டன் பிரஞ்சல் உட்பட 2 கேப்டன்கள், 4 இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். இருந்தாலும் தீவிரவாதிகளை சுற்றி வளைத்து பிடித்துள்ளதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களது உயிரிழப்பு விவரம் மற்றும் கைது விசாரணை குறித்த தகவல்களை இராணுவம் வெளியிடவில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரஞ்சல் உள்ளிட்ட இராணுவ வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். நாடு முழுவதும் அந்த வீரர்களுக்கு இறுதி அஞ்சலியும் இராணுவ மரியாதையும் செய்யப்பட்டு நன்றிகள் கூறப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள நந்தன்வாடா பகுதியில் அவரது இல்லத்திற்கு பிரஞ்சலின் உடல் கொண்டு வரப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் 1000கணக்கானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். அங்கே ஏராளமானோர் கண்கள் கலங்க அமர் ரஹே என்ற முழக்கங்களை எழுப்பி கேப்டன் பிரபஞ்சல் உடலுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள். அவரது உடலுக்கு ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், முதல்வர் சித்தராமையா, பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா, கர்நாடக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா உள்ளிட்ட ஏராளமான அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் முழு இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது.